ஸோ தேனிக்கிளை வழக்கம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்துட்டு நாம் என்ன பார்க்க போகணும், அதாவது நாங்கள் வந்துட்டு பெரும்பாலும் ட்ரைனிங் கொடுக்குறதாகட்டும் இல்லை பெட்டி கொடுக்குறதாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பகுதிகளை எங்களுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய பகுதிகளோ இல்லை முடிஞ்ச வரைக்கும் தூரமாக இருந்தாலும் போயிட்டு ட்ரைனப் பண்ணிட்டு சர்வீஸும் பண்ணி கொடுப்போம். அதுமாரி நம்மகிட்ட வந்துட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ஒரு விவசாயி வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வித்தின் ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே வந்துட்டு ரிசல்ட்டுமே எடுத்துட்டாங்க. ஸோ கைட்லைன்ஸ் படி பக்காவாக வந்துட்டு அவரும் கொஞ்சம் ட்ரை பண்ணா போல ஒரு சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸும் வந்துட்டு பார்த்தாப்புல என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கற்றுக்கிட்டு மறுபடியும் வந்துட்டு ரிவெஞ்ச் எடுத்து பண்ணாப்புல ஆனால் கரெக்டாக வந்துட்டு தேனும் எடுத்துட்டோம். இப்போ எடுத்து ஒரு ஆகஸ்ட் எடுத்துட்டாப்புல மறுபடியும் வந்துட்டு இன்னொரு ஆகஸ்ட்டுமே எடுக்க போகப்பல. ஸோ அவர் சொன்ன ஃபீட்பேக்கை தான் வந்துட்டு நம்ம வீடியோவை பார்க்க போகும். ஸோ நாம் வந்துட்டு நான் இதை தான் பண்ணுறேன் அப்படிங்கிறதோட அந்த விவசாயியை பேசட்டுமே அப்படின்னு சொல்லி தான் அவர்கிட்ட வந்துட்டு நாங்கள் ஃபீட்பேக் வாங்கி அந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கன்ஃபார்மாக வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு புதுசாக தேனி வளர்க்கணும் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னுடைய பேர் வந்து எஸ்கே பழனிசாமிங்க. நெருஞ்சிப்பேட்டை பேரஜி பக்கத்தில் எங்கள் தோட்டங்க. தோட்டங்க வந்து 4 ஏக்கரா இருக்குது. தென்னந்தோப்பு இருக்குது, பக்கத்தில் வாழைத்தோப்பு இருக்குது, ஃபாரஸ்ட் இருக்குது, எலுமிஞ்செடி இருக்குதுங்க. இவருடைய அண்ணாவுடைய ஏவோ ஹனி தேன் பண்ணை வந்துங்க ஒரு விளம்பரத்தில் பார்த்துனுங்க. அந்த விளம்பரத்தை பார்த்தோன்னே எங்கள் பக்கம் தானே பூமணி ஊர், நமக்கு இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் இருக்குங்க. ஒரு பயிற்சி கொடுக்கலான்னு சொல்லி போயிருந்தேனுங்க. பயிற்சி நல்லா கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்துங்க நான் ஒரு தேன் பெட்டி அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேனுங்க. ஒரு அவரே வந்து தேனி ராணி தேனி வச்சு கொடுத்தாருங்க. நைட்டில் போய் எடுத்து வந்து வச்சுருங்க. அது நல்லா ஓரளவுக்கு அப்படியே டெவலப் ஆச்சுங்க. அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், அப்போ இன்னொரு பெட்டி வைக்கலான்ட்டு ஒரு ஆர்வம் எனக்கு. அந்த இன்னொரு பெட்டி வச்சுருங்க. அந்த அந்த தேன் பெட்டிலேருந்தே வாங்கிட்டு வந்த தேன் பெட்டிலேருந்து ராணி தேன் இருக்குன்னு சொல்லி அதை வச்சு பிரித்து எடுத்து வச்சு கட்டி கொடுத்தாருங்க. ரெண்டு பெட்டிங்க, அந்த ரெண்டு பெட்டியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நவம்பர் கடைசியில் வச்சுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதம் 5 மாதங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் கூப்பிட்டு வந்து நான் அப்பப்போ எடுத்து பார்ப்பணுங்க, எனக்கு கொஞ்சம் பயம், அதனால் இடையில விட்டுட்டுங்க. இருந்தாலும் நல்லா தேன் நல்லா நிறைய கட்டியிருந்துங்க. ஆரம்பத்தில் வந்து லேசாக மழை காலங்க. அந்த மழை காலத்தில் மட்டும் அவங்க சொன்ன மாதிரி வந்து நான் வந்துங்க அது சக்கரப்பாவை கொஞ்சம் கொஞ்சம் வைப்பணுங்க. நல்லா அடமாள டைம் 2-3 டைம் வச்சுருங்க. அதுக்கு மேலே நான் கண்டுக்கவே இல்லைங்க. அதை பற்றி கிட்ட போகிறதுக்கு கொஞ்சம் பயம். பயிற்சி கொடுத்தாருங்க. இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப பயங்க. இப்போ நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எடுத்து பார்த்து மேலே மட்டும் எடுத்து பார்த்து நிறைய கூடு கட்டுறது தேனுக்கு மாதிரி தெரிஞ்சுங்க. அவருக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணோன்னா அண்ணா இந்த மாதிரி வரங்க, இந்த டைம் வரேன்னு சொன்னார். கரெக்டாக வந்தாருங்க. வந்து பார்த்துட்டு அவரே வந்து 4 ஆள் தேனை எடுத்து கொடுத்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோ 3 கிலோ வரும் நினைக்கிறேன் மேக்ஸிமம். அந்த தேன் வந்துங்க நல்லா க்ளீன் பண்ணியிருக்காருங்க. க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காருங்க. அவர் கொஞ்சம் கசா மசான் கட்டிருக்குங்க, அதனால் ஆரம்ப ஸ்டேஜுங்க. அதனால் வந்து அதை பார்த்து நல்லா வாழ்நார் வச்சு நல்லா கட்டி நீட்டாக வந்து உள்ள வச்சு சுற்றி கரெக்டாக தேன் எடுத்துருக்குறேங்க. நீ பார்த்தா தெரியுங்களா, இன்னும் கொஞ்சம் தேன் எடுக்க வேண்டிய வேலை இருக்குங்க. அதை எடுத்து பார்த்தா எப்படி 2.5 கிலோ 3 கிலோ உள்ளே வரணும்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, ரொம்ப நன்றிங்க அவருக்கு. நீங்கள் யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா என்னையோ என்னுடைய செல் நம்பர்கள் அவருடைய செல் நம்பர்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு தேன் பெட்டி வச்சு கொடுப்பாருங்க. வச்சு கொடுப்பா, நல்லா வந்து உங்களுக்கு நல்ல ஈல்டு கிடைக்குங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாமல் வந்து இப்போ தென்னந்தோப்பு இருக்குன்னா என்னோடய தென்னந்தோப்புலாம் பார்த்தீங்கன்னா எலுமிச்செடி காய்க்காமே இருந்தது 4-5 வருஷம் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காய் இருக்குங்க. ஆனால் நான் ஃபோட்டோ எடுத்து காட்டுங்க. நல்ல அருமையான பூ எடுத்து காப்பு பிடிச்சிருக்குதுங்க. இப்போ தான் ஓரளவுக்கு காப்பு பிடிக்குதுங்க. இன்னும் அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நான் மழை காலத்தில் நான் அருமையாக பூ பூக்க ஆரம்பிச்சு காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதேமாதிரி தென்னமரமும் அதே மாதிரி தானுங்க. நிறைய பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன சின்ன தென்னமரம் நம்ம அண்ணாந்து பார்த்தோம்னு வச்சுங்க, அதில் போய் நிறைய தேன் எடுக்குதுங்க. அருமையாக காப்பு நல்லா பிடிக்குதுங்க. பாக்குத்தோப்பு பக்கமாக இருக்கையும் வைக்கலாங்க, அருமையாக வைக்கலாங்க. என்னுடைய எனக்கு தோட்டம் பக்கமாக பாக்குத்தோப்பு இருக்குது, வாழைத்தோப்பு இருக்குது. அதுலேருந்து பார்க்க நிறைய இப்போ தேன் கொண்டு வந்துருக்குங்க, அருமையாக இருக்குதுங்க. அதனால் நீங்கள் யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி தான் வச்சு கொடுப்பாங்க. நல்ல ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு, இயற்கையான கலப்படம் இல்லாத சுத்தமான தேனுங்குது. ரொம்ப நன்றிங்க, வணக்கங்க.